So good evening students. In the video, we will talk about 9th standard chapter 3 algebra chapter. Remainder theorem. In this video, we are seeing remainder theorem. That is use panni remainder epdi kandupidikkiradhu appingiradha paakaporum. Here you are given if a polynomial p of x of degree greater than or equal to 1 is divided by a linear polynomial x minus a, then the remainder is p of a. அதாவது இங்க க்வெஸ்சன்ல if a polynomial p of x of degree greater than or equal to 1 அப்படினா அந்த பாலினாமியல் எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க எக்ஸாம்பிள் பாரு. இப்போ இது வந்து க்வெஸ்சன்ல பாலினாமியல் of degree greater than 1 அப்படினா greater than or equal to 1 அப்படிங்கிருக்கு. இப்போ சப்போஸ் x plus 3 அப்ப இதனுடைய டிகிரி வந்து 1. ஏன் அப்படினா இங்க x க்கு மேல இது மேல என்ன இருக்கு பவர் வந்து 1. சப்போஸ் x squared plus 3 அப்ப இதனுடைய டிகிரி வந்து 2. தென் x cube plus 3 அப்ப இதனுடைய டிகிரி 3. சோ இந்த பாலினாமியல் நம்ம லீனியர் பாலினாமியல் அப்படி சொல்லி சொல்வோம். லீனியர் அப்படினா இதனுடைய பவர் வந்து 1 அப்படி இருந்தா இது லீனியர். இந்த மாதிரி 2 வரப்போ இத நம்ம குவாட்ரேடிக் பாலினாமியல் சொல்லுவோம். இந்த மாதிரி 3 வந்தா கியூபிக் பாலினாமியல். we call this as cubic polynomial. சோ இந்த மாதிரி many kinds of polynomials இருக்கு. இந்த பாலினாமியல்ஸ் எல்லாம் எதால டிவைட் பண்றோம்? we are dividing by a linear polynomial. லீனியர் அப்படினா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் இதனுடைய பவர் என்னவா இருக்கும்? 1 அப்படினு சொல்லி இருக்கும். சோ this is linear polynomial. அப்ப நமக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கும். அந்த ரிமைண்டர் தான் இந்த இடத்துல p of a அப்படினு சொல்றோம். நம்ம சாதாரணமா இப்போ 7 இருக்கு. 7-ஐ நம்ம 3 ஆல டிவைட் பண்றோம். அப்ப இங்க 2 டைம்ஸ் 6 னு போட்டு ரிமைண்டர் 1. சோ this is remainder 1. சோ similarly when you are dividing a polynomial by x minus a இந்த இடத்துல ஒரு ரிமைண்டர் இருக்கும். அந்த ரிமைண்டர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? p of a அப்படினு சொல்லி சொல்றோம். So when you do the sum, you can understand. இதில வந்து 4 இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா if p of x is divided by x plus a then the remainder is p of minus a. இந்த டெஃபினிஷன் இருக்கு இல்லையா சேம் திங். இங்க minus a அப்படின்றதுனா plus a. plus a அப்படின்றதுனா minus a. இது வந்து அந்த டெஃபினேஷன்ல இருக்கிறதே தான். இங்கே என்ன சைன் இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைன் இந்த இடத்துல வரும். அதே மாதிரி இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ் மைனஸ் பி தென் த ரிமைண்டர் இஸ் பி ஆஃப் பி பை ஏ. இங்கே என்ன சைன் இருக்கு மைனஸ் பின்னு இருக்கு. மைனஸ் பி அப்படின்னா ப்ளஸ் பின்னு போட்டுட்டு டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லி எழுதணும். இது பார்த்தா என்னமோ ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை சிம்பிளாக ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கோங்க. இது ஈக்குவல் டு ஜீரோங்கிறப்போ இந்த மைனஸ் பி அந்த பக்கம் போனால் ப்ளஸ் பி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி பை ஏ அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை ஈக்குவல் டு ஜீரோ போடு. அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் பி அந்த சைடு போனால் மைனஸ் பி தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ இந்த இடத்துல வந்து 4 ஸ்டெப் இருக்குது. இதில் வி சி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்கு. இதை நம்ம எதாவது டிவைட் பண்ணுறது ஜி ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணுறது. தட் இஸ் வி ஆர் டிவைடிங் பி ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ். இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்க. அப்போ ப்ளஸ் 1 அந்த சைடு போனால் என்ன ஆகும் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கணும். இங்கே என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும் மைனஸ் 1 ஹோல் கியூப் மைனஸ் 2 ப்ராக்கெட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் 4 ப்ராக்கெட் எக்ஸுக்கு பதிலாக என்ன மைனஸ் 1 தென் மைனஸ் 1. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைனஸ் 1 ஹோல் கியூப் அப்படின்னா மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. தட் இஸ் ராங். பிகாஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் அப்படின்னா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1. அப்போ 1 × 1 × 1 1 தான். பட் இங்கே இது 3 மைனஸ் வரப்போ நம்ம 1 மைனஸ் வரும். ஏன்னா 2 மைனஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்படியும் ஞாபகத்தில் வச்சுக்க. இல்லாட்டி பவரில் வந்து
த்ரீ அப்படிங்கிறது என்னது ஆடு, ஃபோர் அப்படின்னா ஈவன். ஸோ ஈவன் நம்பர் வர்றப்போ அந்த சைன் என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு மாறிடும். ஆட் நம்பர் அப்படிங்கிறப்ப சைன் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீ என்ன எழுதிக்கணும்னா, மைனஸ் ஒன் ஹோல்கீப் அப்படின்னா என்ன, மைனஸ் ஒன், இங்கே மைனஸ் டூ. மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கிற டூங்கிறது என்னது ஈவன் நம்பர் இல்லையா. ஸோ ஈவன் நம்பர் வர்றப்போ அந்த சைன் என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இங்கே ஒன்னு, தென் மைனஸ் ஃபோர், தென் மைனஸ் ஒன், தென் மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன், இங்கே மைனஸ் டூ ப்ராக்கெட் ஒன் இருக்கா, அப்போ மைனஸ் டூ. தென் இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் ஃபோர். இங்கே மைனஸு இது ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ் ஒன்னாக அப்படியே எழுதிக்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் சைன் வரதெல்லாம் ஆட் பண்ணிக்க. இங்கே மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ப்ளஸ் ஃபோர், எல்லாமே மைனஸ் இருக்கிறப்போ ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுவோம் இல்லையா. அப்போ இங்கே மைனஸ் ஃபோர், இங்கே ப்ளஸ் ஃபோர். தென் வாட் இஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர், தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தேர் ஃபோர் பி ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் த ரிமைண்டர். க்வெஸ்சனில் வந்து ரிமைண்டர் கேட்டிருக்கு. ஸோ த ரிமைண்டர் இஸ் ஜீரோ. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் த்ரீ, சப்டிவிஷன் டூ அப்புறம் பார்க்கலாம். இங்கே பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ, அந்த சைடு போனால் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ க்வெஸ்சனில் பி ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்க. ஸோ த்ரீ ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் த்ரீ, தென் மைனஸ் த்ரீ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் த்ரீ, தென் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ப்ராக்கெட் எக்ஸுக்கு பதிலாக த்ரீ, தென் ப்ளஸ் ஃபிஃப்டி. ஸோ த்ரீ க்யூப் அப்படின்னா என்ன, த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ, த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன், மைனஸ் த்ரீ ஸ்கொயர் நைன். இங்கே ஆல்ரெடி ஒரு த்ரீ இருக்கு இல்லையா, இன்ட்டு நைன். தஸ் ஃபோர் த்ரீ ஆர் டுவெல், தென் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன், மைனஸ் டுவெண்ட்டி செவன், தென் ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் ஃபிஃப்டி. ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபிஃப்டி ப்ளஸ் ஆன்சர் வந்து சிக்ஸ்டி டூ. ஸோ வாட் இஸ் த ரிமைண்டர், இங்கே பி ஆஃப் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ்டி, தேர் ஃபோர் ரிமைண்டர் ஈக்குவல் டு சிக்ஸ்டி டூ.